அன்புடன் குஷி சீரியல்ல இப்போ ஹீரோயினா ஸ்ரேயா அன்ஷன் நடிக்க போறாங்கப்பா. விஜய் டிவில டெலிகாஸ்ட் ஆயிட்டு வர அன்புடன் குஷி இந்த சீரியலுக்கு நிறைய வரவேற்பு இருக்கு. பிரஜன் இந்த சீரியலோட ஹீரோவா நடிச்சிட்டு இருக்காரு. ரேஷ்மா வெங்கடேஷ் வந்து குஷி கேரக்டர்ல பிளே பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும்போது இந்த சீரியல்ல ஹீரோயினா நடிக்கிற ரேஷ்மா வெங்கடேஷ் பாத்தீங்கன்னா திடீர்னு நான் வந்து குவிட் பண்றேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட சோஷியல் மீடியால அனௌன்ஸ் பண்ணேன். சரி அடுத்து யாரு ஹீரோயினா இருக்கும் அப்படின்னு நம்ம கெஸ் பண்ணிட்டு இருக்கும் போதே செம்மையா திருமணம் சீரியல்ல நம்ம எல்லாரோட மனசுலயும் மடம் பிடிச்ச ஸ்ரேயா இந்த சீரியலுக்கு வந்திருக்காங்க. ரேஷ்மா வெங்கடேஷ் அவங்களோட இன்ஸ்டா பேஜில் அன்புடன் குஷி சீரியல் இருந்து நான் குவிட் பண்ணுறேன், இனிமே குஷி கேரக்டரில் என்ன நீங்கள் பார்க்க முடியாது, நானும் கண்டிப்பாக உங்களை மாதிரியே அந்த கேரக்டரை ரொம்ப ரொம்ப மிஸ் பண்ணுவேன். இந்த வாய்ப்பை கொடுத்த விஜய் டிவி அண்ட் டீமுக்கு என்னுடைய தேங்க்யூவை சொல்லிக்கிறேன். உங்களோட சப்போர்ட் எனக்கு எப்பவுமே வேணும். அண்ட் அதுக்கப்புறமா ஹே வரி பண்ணாதீங்கப்பா, ஒரு குட் நியூஸோட ஐ வில் பி பேக் சூன் அப்படின்னு சொல்லிட்டு ரேஷ்மா இந்த ஒரு போஸ்ட்டை ஷேர் பண்ணியிருக்காங்க. கலர்ஸ் தமிழில் பார்த்தீங்கன்னா திருமணம் அப்படின்ற சீரியலில் சித்து அண்ட் ஸ்ரேயா நடித்தாங்க. இவங்களுடைய ஜோடி பல பேருக்கு ரொம்ப ஃபேவரட் அண்ட் இவங்களுடைய கெமிஸ்ட்ரிலாம் சான்ஸே இல்லைப்பா. சித்து வந்து இப்போ விஜய் டிவியில் ராஜா ராணி சீசன் டூவில் ஆலியா மனசாவுக்கு ஜோடியாக நடிச்சிட்டு இருக்காரு. ஆனால் ஸ்ரேயாவை பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளாக வந்து எந்த சீரியல்லையும் கமிட் ஆகாமல் இருந்தாங்க. மறுபடியும் ஸ்ரேயாவை நம்ம எப்பப்பா பார்க்கறது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட ஃபேன்ஸ்லாம் ஒரு பக்கம் ஃபீல் பண்ணிட்டு இருக்கும்போது அன்புடன் குஷி சீரியலில் இப்போ மறுபடியும் ஸ்ரேயா என்ட்ரி கொடுத்துருக்காங்க. ஏற்கனவே இந்த சீரியல்ல ரெண்டு ஹீரோயின் மாறியாச்சு. ஸ்ரேயா பாத்தீங்கன்னா மூணாவது ஹீரோயின். ஆனா ஸ்ரேயாவோட பிரசன்ஸ்க்கு அப்புறமா கண்டிப்பா சீரியல் இன்னும் சூடு பிடிக்கும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஏன்னா ஸ்ரேயாவுக்குன்னு தனி செட் ஆஃப் ஃபேன்ஸ் இருக்காங்க. ஸோ ஸ்ரேயா வந்து இந்த சீரியல்ல ஹீரோயினா வந்திருக்கிறது கண்டிப்பா இந்த சீரியலுக்கு இன்னும் ஒரு மிகப்பெரிய பிளஸ் பாயிண்ட் தான். இன்னைக்கு எபிசோட்ல ஸ்ரேயாவோட என்ட்ரியும் வந்துருச்சு. அண்ட் அது மட்டும் இல்லாம சித்து இருக்காரு இல்லையா, ஸ்ரேயாவை கங்க்ராச்சுலேட் பண்ணி அவரோட சோஷியல் மீடியால ஒரு போஸ்டும் ஷேர் பண்ணியிருக்காரு. Shreya, welcome back. I'm really happy for you. Do well. I wish you all success. God bless you, my girl. அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு போஸ்ட் ஷேர் பண்ணியிருக்காரு. பிரஜனோட சின்ன தம்பி சீரியலுக்கு நிறையவே வரவேற்பு கிடைச்சிது. ஸோ பிரஜன் அண்ட் ஸ்ரேயாவோட காம்பினேஷன் எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆக போகுது அப்படின்னு வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அண்ட் நீங்க சொல்லுங்க சீரியல்ல உங்களோட ஃபேவரட்டான பேர் யாரு, கீழே கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம பிரியா என் கூட ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரி சின்ன திரையிலிருந்து பெரிய திரை வரைக்கும் எக்கச்சக்கமான செய்திகள் உங்களுக்காக நம்ம பிஹேண்ட்ஸ் மேக்ஸ்ல வந்துகிட்டே இருக்கு. லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம இந்த வீடியோவை நீங்களும் ஷேர் பண்ணுங்க. கதையில அவங்க கேட்டு இன்வால்வ் ஆகிவிட்டாங்க, ஜஸ்ட் ஒரு அபிப்ராயம் கேட்போம். மற்றபடி எனக்கு எப்பயுமே நம்ம ஒரு ஸ்கிரிப்ட் பண்ணுறோன்னா அது முழுக்க முழுக்க நமக்கு நம்ம என்ன டிசைட் பண்ணுறோமோ அதோட கரெக்டாக இருக்கும் அப்படின்ட்டு அதுதான் நான் நம்புகிறேன் நான் ஆக்சுவலி. ஏன்னா எல்லாம் எடுத்தால் அது கடைசியில் பத்து பேர் சேர்ந்து சாம்பார் வைக்கிற மாதிரி ஆகிடும். இல்லை இல்லை அப்படி இல்லை, சிலது சிலது யோசிக்கிற அளவுக்கு சில கேள்விகள் வரும். நீங்கள் சஜஷனாக கேட்க ஆரம்பித்து பழகிட்டீங்கன்னா அப்புறம் அந்த சஜஷன்ஸ் இல்லாமல் ஒரு கதை எழுத முடியாது அப்படின்ற மாதிரி. சஜஷன் நம்ம கேட்குறதுங்கிறது இல்லை, அவங்களே சிலது ஏதாவது இது ஏங்க இப்படி பண்ணிட்டீங்க இது பிடிக்கலாமே அப்படிங்கிற மாதிரி சில நேரங்களில் நம்ம பார்க்காத ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ அது அவங்கன்ட்டு இல்லை. வந்து நம்ம பர்ஃபெக்டாக எல்லாத்தையும் கரெக்டாக யோசிச்சிருக்க முடியாது ஒரு ஸ்கிரிப்ட் பண்ணும்போது. ஒரு புதுசாக அவங்க பார்க்கும்போது அது அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸாக இருக்கட்டும் இல்லை யாராக இருக்கட்டும் அவங்களுக்கு கோணத்தில் மக்களுடைய ஒரு கோணத்தில் அவங்க கேட்குறது நிறைய விஷயம் கரெக்டாக இருக்கலாம் வந்து. ஸோ அது ஒரு ஆரோக்கியமான சூழ்நிலை தான். ஸோ அது அப்போ தான் தெரியும் நம்ம இதை யோசிக்கலையே அப்படின்ட்டு. அப்புறம் சாங்ஸ் நீங்கள் எழுதுறீங்க இல்லையா, அது எப்படி பிகினிங்லேருந்தே உங்களுக்கு இந்த சாங்ஸ் எழுதணும்ன்ட்டு இல்லை? அது நம்ம சில சமயம் டைம் பற்றாக்குறை காரணமாக சரி முடிச்சிடலாம் அப்படின்ட்டு தான். சில சமயம் ஒரு யுவன் எழுத சொல்லுவார், இது நீங்கள் எழுதுங்க கரெக்டாக வரும் அப்படின்ட்டு. நம்ம ஒரு படம் ஃபுல்லாக யோசித்து அதே இதில் இருக்கிறதால டக்குன்னு சீக்கிரம் வேலை முடியும் அப்படின்னு தவிர எனக்கு நிறையா லிரிக்ஸ் ரைட்டர்ஸ் கூட ஒர்க் பண்ணணும் தான் ரொம்ப ஆசை எனக்கு. முத்துக்குமார் ஆகட்டும் இல்லை இன்னும் இப்போ உமாதேவி நாங்கள் ஒர்க் பண்ணோம் வந்து அந்த மாதிரி நிறைய லிரிக்ஸ் ரைட்டருக்குள்ள ஒர்க் பண்ணணும் தான் எனக்கு ரொம்ப ஆசை. இது ஒரு ஆக்சிடென்ட்டுன்னு தான் சொல்லணும் தவிர அதில் ஒரு இன்டென்ஷன். எனக்கு ரொம்ப ஒரு காதல் லிரிக் ரைட்டருக்குள்ள ஒர்க் பண்ணுறது வந்து நம்ம நல்ல ஒரு வார்த்தைகள் வந்து விடும், அவங்களுடைய ஒரு கற்பனை வேறு மாதிரி வந்து விடும், அதெல்லாம் ரொம்ப ஆசை வந்து.